ராமநாதபுரம் மாவட்டம் சின்னக்கடை பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், அதிமுக எதிர்காலத்தை கணிக்கிற தீர்மானிக்கிற உரிமை மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர அண்ணாமலைக்கு யாரும் வழங்கவில்லை என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவுடைய சாதகத்தை அண்ணாமலை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் சேவையாற்றி மனித புனிதர் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கணிக்கிற ஜாதகத்தை கணிக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர அண்ணாமலைக்கு யாரும் கொடுக்கவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவேளம்பேட்டை பகுதியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக மகளிர் அணி இணை செயலாளரும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினருமான மரகதம் குமரவேல் ஏற்பாட்டில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர்.